بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய அருளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை மன்றத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை குறித்து நமக்கு சுப செய்தியாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியாகவும் நமக்கு சொல்லி அந்த சுப செய்திகள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அதிலும் குறிப்பாக ஏழு சாரார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்துடைய நிழலை வழங்குகிறான் என்ற அந்த வரிசையில் இறை தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எவருடைய உள்ளம் பள்ளி என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறை இல்லத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அவருக்கு நாளை மர்மி மன்றத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செய்தியின் அடிப்படையிலே ஒரு மனிதர் அரசுடைய நிழலை பெறக்கூடிய மனிதர் அவருடைய தொடர்பு எப்பொழுதுமே பள்ளியோடு உண்டான ஒரு தொடர்பு அவருடைய உறவு பள்ளியோடு உண்டான ஒரு உறவாக இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய அந்த நபருடைய சிறப்புகள் அவர் இந்த பள்ளியோடு தொடர்பு வைப்பதனால் வரக்கூடிய லாபங்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய வலைதளங்களோடு தொடர்புகள் உள்ள மக்களாக குறிப்பாக வளைகுடாவில் உள்ள அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். நம் ஊரில் என்று சொன்னால் அதற்கு பெரும் பொருளாதாரம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற பல்வேறு சிரமங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே
அது ஓரளவு மக்களை சென்றடைந்தாலும் இங்கு ஓரளவு மக்களை சென்றடையாமல் பெரும்பாலான மக்களை சென்றடையக்கூடிய அந்த சூழலிலே அந்த வலைதளங்களோடு உண்டான தொடர்புள்ள அந்த மக்களுக்கு ஒரு செய்தி வந்திருப்பதை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு சாதாரண ஒரு செய்தி தான், எப்பொழுதுமே ஒரு விளையாட்டாக அதை ஒரு செய்தியாகவே போட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும், இல்லை இல்லை அந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு போடக்கூடிய அந்த செய்தி, எப்படி இருந்தாலும் அது ஒரு செய்தி. இன்றைய தலைப்பை ஒட்டிய ஒரு செய்தி. காரணம் என்ன? காணவில்லை என்ற அந்த செய்தியை படித்திருப்போம். காணவில்லை அப்படின்னு சொன்ன உடனேயே ஏதோ ஒரு குழந்தை தொலைந்து விட்டது, காணா போய்விட்டது, அல்லது ஏதோ ஒரு பெரியவர் அவருடைய புத்தி சுவாதீன காரணத்தினாலே தொலைந்து விட்டார் என்ற செய்திகளை எல்லாம் காணவில்லை என்ற செய்தியிலே பார்த்திருப்போம். ஆனால் ரமதான் கழிந்ததுமே காணவில்லை. யாரை காணவில்லை என்று சொன்னால், பள்ளியோடு ரமதானில் 29 தினங்கள் 30 தினங்கள் தொடர்புள்ள அந்த மாமனிதரை காணவில்லை. எனவே அவரை பிடித்து பள்ளிக்கு கொண்டு வருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். ஆனால் அந்த சன்மானம் இறைவனுடைய சன்னிதானத்திலே மறுமையிலே கிடைக்கும் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு சன்மானத்தோடு அந்த காணவில்லை என்ற செய்தியை வந்து இன்றைக்கு பரவலாக, குறிப்பாக ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்னும் மெயில்கள் மூலமாகவும் பரப்பக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோம். உண்மையும் யதார்த்தமும் அதுதான். காணவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே காணாமல் போய்விட்டார்கள், தொலைந்து விட்டார்கள். 30 நாட்கள் பள்ளியோடு இருந்த தொடர்பு, 30 நாட்கள் பள்ளியோடு இருந்த அந்த விருப்பம், பள்ளிக்கும் அவர்களுக்கு உண்டான அந்த உறவு, அந்த ஷவ்வால் பிற இன்றைக்கு தெரிந்து நோன்பு பிறநாள் இன்றைக்கு கொண்டாடப்பட்டதோ அன்றை முதலே தொலைந்துவிடக்கூடிய ஒரு அவலங்களை ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமிய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால என்னவோ இந்த தலைப்பு கூட ரமலான் மாதத்தோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய உள்ளம், ஒரு மனிதனுடைய சிந்தனை, ஒரு மனிதனுடைய தொடர்பு எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் அரசுடனே பெறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் ரமலானோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய தொடர்பு அல்ல. ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானோடு அவனுடைய தொடர்பு, பள்ளியோடு உண்டான தொடர்புகள் முடித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றல்ல, எப்பொழுதுமே அவனுடைய தொடர்பு பள்ளியோடு இருக்க வேண்டும், பள்ளியோடு உண்டான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடம், ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரிலே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய இல்லம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்களை சொன்னார்கள், வாபுகளது பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, அதே போன்று ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பம் இல்லாதது, கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அதுதான் கடைவீதி என்று இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். பள்ளி என்பது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு இடம். அதே சமயத்தில் பள்ளி இல்லாத கடைத்தெருக்கள், கடைவீதிகள் இருக்கிறதே, அது இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் என்று இறைத்தூதர் புரிய வைத்து, நீங்கள் இரண்டு தொடர்புகளிலே அல்லாஹ்விற்கு பிரியமான தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை புரிய வைக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளியில வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு 35 நிமிஷம், ஒரு 40 நிமிடங்கள் பயம் நடந்து விட்டாலே அப்படின்னு நெளியக்கூடிய ஒரு சொல்லியக்கூடிய, என்ன இப்படி போயிட்டு இருக்குதே, எப்ப முடிக்கப்படும், அடுத்து சட்டி வைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த சட்டியை போய் திறந்து பார்க்க வேண்டுமே, நம்முடைய விருந்தாளிகள் எல்லாம் அங்கு இங்கிருந்து வந்து நம்முடைய அறையில் இருப்பாங்களே, அல்லது நம்முடைய விருந்தாளி எங்க காத்துக்கிட்டு இருப்பாரு, இப்படி பல கோணங்கள்ல இங்கே முகங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், உடல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருந்தாலும், உள்ளங்கள் சிந்தனைகள் எல்லாம் அங்கே அடுப்படை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் மனிதனுடைய யதார்த்தமான இயல்பு. நாமும் அதில் விதிவிலக்கல்ல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு நம்முடைய உறவுகள், நம்முடைய தொடர்புகளை பொறுத்தவரை எதிலே விருப்பமாக இருக்க வேண்டுமோ, எதிலே ஆசையாக இருக்க வேண்டுமோ, எதன் மூலமாக மறுமையில் லாபம் ஈட்டு தரக்கூடியதாக இருக்க வேண்டுமோ, அதில் உண்டான அந்த இன்பங்கள், அந்த ஆசைகள் எல்லாம் இன்றைக்கு அற்று போய் இன்றைக்கு உலகத்தில் உண்டான அந்த ஆசைகள் எல்லாம் இன்றைக்கு மிக விருப்பமாக கிடைக்காது. இன்டர்நெட்டிலே பல மணி நேரங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் எண்ணற்றவர்கள், பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் எண்ணற்றவர்கள், பல மணி நேரங்கள் உலக ஆசாபாசங்களிலே அல்லது உலகத்துடைய விஷயங்களிலே மூழ்கி பேசிக் கொண்டிருப்பவர்கள், அல்லது அரட்டை அரங்கம் என்ற பெயரிலே உட்கார்ந்து அரட்டை காட்சிகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த செய்திகளை பரிமாறிக் கொள்ளக்கூடிய அந்த உள்ளங்கள், விரும்பக்கூடிய அந்த ஆசை
விசுவாசிகள் பள்ளியிலே அமர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் முன்னதாக சென்று இறைவனை வணங்கி இறை தூதரவர்களுடைய போதனைகளை கேட்டு அல்லது இறைமறையை ஓதி அது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து அல்லது இறை தூதரவர்கள் மீது செலவாற்றி சொல்லி அல்லாவோடு கையேந்தி பிரார்த்தனை செய்து இந்த தஸ்பீகளை திக்ருகளை செய்து இந்த பள்ளியிலே கழிப்போம் என்ற அந்த ஆசைகள் எத்தனை பேருக்கு உண்டு சோர்களை இருந்தால் 11:40, 52, 51 பாங்குன்னு சொன்னா பள்ளிகளில் வருவோருக்கு இடம் கிடைக்காது. அதானே யதார்த்தம். ஆனால் வருவர்கள் எப்பொழுது வந்தாலும் இடம் கிடைக்கும், வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா பள்ளிக்கூட நிலைமைகளும் அவலங்கள். 2 சஃபுகள் கூட முழுமையாகாத நிலைமையில் தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உரைகள் ஆரம்பிக்கப்படுகிறது எல்லா இடங்களிலும் என்று சொன்னால், அப்ப பள்ளியோடு உண்டான அந்த ஆசைகள் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன 51, 52 தானே பாங்கு, அதுக்கு பின்னாடி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் போகும், 12:30, 12:25 உள்ள போனா கூட எனக்கு தொழுகை கிடைத்து விடும் என்ற அந்த நப்பாசியோடு வரக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏராளம். அதனாலதான் பின்னாடி அந்த சஃபுகள் எல்லாம் நிறையக்கூடிய அளவிற்கு, பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு எப்பொழுது அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பள்ளிக்கு வருவதிலே அவர்களுக்கு உள்ள ஆசைகள். அப்ப ஒருவரை பார்க்க போனா ஒரு விஷயம் நமக்கு வந்து உலகத்தில் வந்து நமக்கு அது தேட்டமாக இருந்தாலும் ஆசாவாசமாக இருந்தால் அதையெல்லாம் தேடிக்கொள்வதற்கு எவ்வளவு மணி நேரங்கள் இருந்தாலும் அதை செலவழிவதற்கு தயார். ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மாதங்களுக்கு முன்னாலே பர்ச்சேஸினுடைய அந்த படலங்கள் தொடர்கிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் வந்து தன்சிலாத் என்று சொல்லக்கூடிய விலை குறைப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் பொருள்களை வாங்க வேண்டும், யார் யாருக்கெல்லாம் வாங்க வேண்டும் அதிலெல்லாம் கவனம், யாருக்கு வாங்காமல் போனால் குறை வந்து விடும் அதெல்லாம் கவனம். அந்த அளவுக்கு மிக துல்லியமாக 6 மாதங்களுக்கு முன்பே இன்னும் சிலர்கள் ஊரிலிருந்து வந்தவுடனே அடுத்த பயணத்திற்கான அந்த துவக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய நண்பர்களை வட்டத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப எதுல ஆசைகள் சொன்னா இந்த உலக மோகங்கள் இருக்கு பாருங்க, உலக ஆசாபாசங்கள் அழிந்துவிடக்கூடிய இதில் உள்ள ஆசைகள் அக்கறைகள் பள்ளியோடு உண்டான அந்த ஆசைகள் தொடர்புகளை நம்மை விட்டு துண்டித்து விட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், சில அடியார்கள் சில நல்லோர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்கின்ற பொழுது சூரத்து 100 என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இருந்தாலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படியும் உண்டு. எப்படிப்பட்ட மனிதர்கள்? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பள்ளியோடு உண்டான தொடர்புகள் உள்ள அந்த மனிதர்கள், அந்த நல்லோர்கள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி இகாமிஸ் ஸலா வைத்தாயிஸ் ஸகா. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, வியாபாரங்கள் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அல்லாவை திக்ர் செய்வதை அல்லாவை நினைவு கூறுவதை விட்டோ தொழுகையை விட்டோ தர்மம் செய்வதை விட்டோ ஜக்காத் கொடுப்பதை விட்டோ அவர்களை வீணடித்து விடாது என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வரிசையைத்தான் அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க. பள்ளியோடு உண்டான தொடர்பு, எப்பொழுது பள்ளிக்கு வெளியே சென்றாலும் பள்ளிக்கு எப்பொழுது நுழைவோம் என்ற அந்த ஆசை வர வேண்டும். பள்ளியில் வெளியே வந்து நின்றுகிட்டு இன்னும் இக்காமத்து கொடுப்ப இன்னும் 5 நிமிடங்கள் உண்டு 2 ரக்காத்துகள் போய் தொழுகலாம் என்ற அந்த ஆசைகள் படைத்தவனோடு உட்கார்ந்து அங்கே வந்து நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அளவிலான ஒரு இன்பம் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அருள் இருக்கிறதே அருள் உள்ள இடம் என்று சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கிறதே, அது அருள் சூழ்ந்த இடம். அல்லாஹ்வுடைய அருள்களை எல்லாம் நிரம்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி தொழுகை நீட்டிட்டா என்ன அன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி தொழுகை நீட்டிட்டா என்ன அன்னைக்கு இவ்வளவு பெருசா ஓதிட்டாரு, இன்னைக்கு என்ன இவ்வளவு பெருசா பயன்மெண்டா சொல்லி பள்ளிக்கு வெளியிலோ பள்ளிக்கு அப்புறத்தோ சென்று அதை பேசுவதிலே இன்பம் காணக்கூடிய அந்த இன்பம், அதிலே பேசுவதிலே வந்து சுகம் காணக்கூடிய அந்த சுகம், இந்த பள்ளிக்குள் இருந்து இன்னும் 5 நிமிடங்கள் இன்னும் 10 நிமிடங்கள் இன்னும் 20 நிமிடங்கள் இன்னும் அரை மணி நேரங்கள் இன்னும் 1 மணி நேரங்கள் படைத்தவனோடு உண்டான தொடர்புகள
எப்பொழுது பள்ளிக்கு செல்வோம், பள்ளிக்கு செல்வோம், காரணம் என்ன? பள்ளிக்குள் வரும் பொழுது, பள்ளிக்குள் நுழைந்த உடனே எத்தனை சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான்? ஒன்றா இரண்டா? பல்வேறு சிறப்புகள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இந்த பள்ளிக்குள் நுழைகிறோம் என்று சொன்னால் அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லி சொல்லி உடைய சொன்னார்கள். எத்தனை பேர்கள் அந்த பிரார்த்தனை தெரியுமோ தெரியவில்லை. இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய நடப்புகள், உலகத்தில் பல செய்திகள், உலகத்தில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் தெரியவில்லை என்று சொன்னால் கேவலம் என்று நினைக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு விதவிதமாக வரக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டிய அந்த ஆசை உள்ள மக்கள் அதை அப்படி அனுபவிக்கலன்னு சொன்னால் அதை விமர்சனம் எதிர்கொள்ள வேண்டுமே, நம்மளை கேவலமாக நினைப்பார்களே என்று நினைக்கக்கூடிய உள்ளங்கள், இந்த துவாவை கூட தெரியாமல் இருக்கிறோமே,
இந்த துவாவை கூட சொல்லாமல் உள்ளே போகிறமே என்ற அவலங்கள் என்ற கவலை என்னைக்காவது வந்ததா சகோதரர்களே? எதன்பால் உள்ளே வருகிறோம், யாரன்பால் உள்ளே வருகிறோம்? உள்ளே வந்த உடனேயே இந்த பள்ளியுடைய சிறப்பு மாத்திரமல்ல, இதில் எதை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வர சொன்னார்கள், அல்லாஹும் அஃதஹலி அபுவாப ரஹமத்திக்க, எவ்வளவு பெரிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நீங்கள் எங்கு போனாலும் கிடைக்குமா? எங்காவது நீங்கள் நுழைந்தால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்க சொன்னார்களா? இன்றைக்கு சமூக மரண நிலைமையிலே உள்ளே எனக்கு என்ன வேண்டு வருகிறது? வலது காலை எடுத்து வைத்தவர்கள் எத்தனை பேர் யோசித்ததுண்டா? எல்லா இடங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வலதை தான் முற்படுத்தினார்கள். கழிவறை என்று சொல்லக்கூடிய அந்த பழங்களும் கழிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது மட்டுமே இடது காலை உள்ளே வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், வலது காலை உள்ளே வைத்து அல்லாஹும் அஃதஹலி அபுவாப ரஹமத்திக்கு என்று சொல்லி வருவதை விட இன்னும் சில இடங்களிலே வலது காலை வைக்கிறார்களோ இல்லையோ, உள்ளே வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சவுண்டை கேட்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை. நாம பல இடங்களில் சுட்டி காட்டி செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றால், உங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி செல்கிறோம்? ஏன் வீடு என்னுடைய குண்டாட்டி இருக்கா, என்னுடைய புள்ள இருக்கிறாரு, என்னுடைய நண்பர் இருக்கா, இவனுக்கு என்ன சலாம் சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறான் இவன் முஸ்லீமா சௌர்களே? ஒரு முஸ்லீமுடைய எண்ணங்கள் எப்படி வருமா? நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றாலும் சரி, உங்கள் இல்லங்கள் அல்லாத இல்லங்களுக்கு சென்றாலும் சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வீட்டை திறந்து போறீங்க, உங்களுடைய ரூமை திறந்து போறீங்க, போகும்பொழுது யாருமே உள்ளே இல்லை என்று சொன்னாலும் கூட ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த சலாம், அந்த பிரார்த்தனை நமக்காக செய்கிறோம், யாருமே இல்லை என்று சொல்லி கூட வலது காலை உள்ளே வைத்து பிஸ்மில்லா என்று சொல்லி உள்ளே நுழையக்கூடிய நம்முடைய அறைகளிலே வீடுகளிலே அங்கேயும் யாரும் இல்லை என்றாலும் சலாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால், அந்த சலாம் அந்த பிரார்த்தனை நமக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அது அங்கதான் செய்யணும். பள்ளிக்குள்ள வரும்பொழுது சலாம் சொல்லுவதற்கு அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல, விருப்பம் இருக்குமா இருக்காதா? வீடுகளில் உட்கார்ந்தாலும், இன்னும் கடைகளிலே உட்கார்ந்தாலும், தொழில் நிறுவனங்களிலே உட்கார்ந்தாலும் கிடைக்காத ஒரு பேரின்பம், ஒரு அருள் இறங்குகிறது என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இறங்குகிறது. அந்த அருளை கேட்டு விட்டு வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல வெளியில போறோம் சொன்னா, இதுல விட்டு வெளியில போறீங்க, அருள் விட்டு வெளியில போறீங்க, எனவே அந்த அருள் கிடைக்காமல், அந்த அருள் உங்களை விட்டு சிதைந்து விடாமல் இருக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபத்லிக், யா அல்லாஹ் மீண்டும் உன்னுடைய சிறப்பை, உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மேல்மிச்சமான அருள்களை கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் வரும்போதும் பள்ளிக்குள் இருந்து செல்லும் போதும் அல்லாஹ்வுடைய அருள்களை கேட்டுவிட்டு சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த பள்ளிக்குள் வருவதால் பள்ளியோடு உண்டான தொடர்பு இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் நமக்கு அருள்களை வழங்குகிறான். அது போக அடுத்து இன்னும் பலர் பாத்தீங்கன்னா அப்படியே வர்ற வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க. பலர் சுட்டி காட்டுறதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பள்ளிக்குள் வந்தால் அல்லாஹ்விற்கு காணிக்கை வைக்க வேண்டும் சொல்றங்களே. ஏன்னா அந்த காணிக்கை ஒரு பழக்கம் இருக்குல்ல நம்முடைய ஊர்களை, இங்கே விட்டுருங்க நம்முடைய ஊர்களில், அதாவது ஒரு நோயாளியை வந்து சந்திக்க போகணுமா, அந்த நோயாளிக்கு பிரெட் வேணும்னா பிரெட்டா வாங்கிட்டு போவோம். எங்க ஏரியாவில் பழக்கம், உங்க ஏரியாவில் சில இதில் இல்லாமல் இருக்கலாம், திட்டக்கூடாது. எங்க ஏரியாவில் போகும்போது இந்த பேஷண்ட்டுக்கு பிரெட் வாங்கிட்டு போன்னு சொன்னால் பிரெட் வாங்கிட்டு போவான். உதாரணத்துக்கு குழந்தைகள் இருந்து பிரிஞ்சு சொன்னால் பிரெட்டாக வாங்கிட்டு போய் தள்ளிடுவான், பிரெட் கடை வைக்கிற மாதிரி ஆகிப்படும். இன்னும் சில நோய் இருக்கு, இந்த நோய்க்கு நம்ம ஹார்லிக்ஸ் தான் வாங்கிட்டு போகணும், இந்த நோய்க்கு ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு போகணும். இது ஒரு நினைச்சிருக்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு காணிக்கை மாதிரி. அதே மாதிரி விருந்து கூப்பிட்டாங்க, விருந்தினர்களை போய் பார்க்க போறேன்னு சொன்னால் ஏதாவது ஸ்வீட்டு, புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்க அந்த வீட்டுக்கு போனால் பூவும் பழமும் வாங்கிட்டு போனேன் இல்லை ஏசுவாங்க. இது எங்கள் ஊருடைய பழக்கம், உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியல, இருக்கவும் சில இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்னன்னு சொன்னால், இது மாதிரியான ஒரு ஐதீகங்கள், இது தவறல்ல, இது வந்து ஒரு மூடச்ச பழக்க வழக்கம் இல்லாமல், மார்க்கத்திற்கு முரண் இல்லாமல், ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் ரைட்டு. அப்போ இந்த காணிக்கை என்பது ஒரு அன்பளிப்பு என்பது சர்வசாதாரணமாக இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும்
விரும்பக்கூடிய ஒன்று. போன உடனே ஒரு ஃபார்மாட்டிக்கு தண்ணி, ஒரு ஃபார்மாட்டிக்கு ஜூஸ் அல்ல சாயா, அது குடுக்கல அப்படின்னு சொன்னா விமர்சனம், குடிக்கலன்னு சொன்னா விமர்சனம், வழி இல்ல, ஃபுல்லா மூச்சு முட்டும், நெஞ்சு வரைக்கும் நிக்க வழி இல்ல, எங்கேயாவது அவாய்ட் பண்ண முடிஞ்சா அவாய்ட் பண்ணலாம், இல்லையா இவர் வழி இல்லாம வாங்கி அப்படியே கொஞ்சமூண்டு கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிடும். அப்ப இதெல்லாம் ஒரு ஃபார்மாட்டிஸ். அப்ப அல்லாவுக்கும் என்ன செய்யறான் சொன்னா ஃபார்மாலிட்டி இல்லாம அதை நிதர்சனமாகவே அல்லாஹ் செய்ய விரும்புறான். பள்ளிக்குள்ள வர்றீங்களா, அல்லாஹ்வுக்கு ஒரு சொல்றாங்க, இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் உட்காராதீர்கள். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காணிக்க தஹியத்தில் மஸ்ஜித் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அவ பள்ளிக்குள்ள வந்தா ரெண்டு ரக்கா தொழுதுட்டு உட்காரணும். ஜும்மாவுடைய மெம்பரில் இமாம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் யாரும் உள்ள வந்தாலும் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் உட்காரக்கூடாது என்று இதை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை. ஒரு முறை அப்படி ஜும்மா நடந்துட்டு இருக்கு, ஒரு நபி தோழர் வந்து உட்கார்றாங்க, உடனே கேட்கிறாங்க தொழுதுட்டீங்களா, தொழுகல. அப்பதான் சட்டம் போடுறாங்க, இரண்டு ரக்கா தொழுது விட்டு அமருங்கள். ஏன்னா பள்ளிக்குள்ள வந்தா அப்படிதான் செய்யணும். அப்ப வீடுகளில் வந்து சுண்ணத்தான தொழுகைகள் தொழுதுட்டு வந்துட்டான்னு சொன்னா பள்ளிக்குள் வரும்பொழுது அல்லாவுக்காக வேண்டிய காணிக்கைகள் இரண்டு ரக்கா தொழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிற்கு காணிக்கை செலுத்தப் போகிறேன், அல்லாவை கண்ணியப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி ஆசையோடு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த உள்ளங்கள் இருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹ் விரும்பி அரசனுடைய நிலையை கொடுப்பதாக அல்லாவுடைய சொல்றாங்க. அடுத்து என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிக்கு வருவதன் மூலமாக பல்வேறு சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்ல, ஒரு ஹதீஸ்ல மூன்று விதமான சிறப்புகளை பார்க்கிறோம். அதாவது வந்து பள்ளிக்கு வரும் பொழுது எப்படி வரணும், ரொம்ப ஸ்பீடா வரக்கூடாது, வேகமா வரணும். இதெல்லாம் வந்து ஒழுங்குகள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒழுங்கு சொல்றாங்கன்னு சொன்னா அப்படி சஃபுல் எண்டுகிட்டு இருக்கும் போது இமாம் துழு எடுத்துட்டு இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சூரா ஓதுற, தெரியாத சூரா ஓதுனா எப்ப குடிய போறாருன்னு தெரியாது. அமைதியாங்க வந்து தட்டி விட்டு விழுந்துட்டா போய் ஊர் பூரா சொல்லுவான், தொழுவ போனா அது வீட்டுக்காரமா சொல்லு, என் புருஷன் தொழுவ போனா அந்த பள்ளியில கூட அல்லாஹ் என்ன செய்யற, அவனுக்கு கண்ணு தெரியாம அப்படி தடுக்கி விட்டு விழுந்துட்டான், அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியலம்மா, அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய மனிதனாக மாறிவிடக் கூடாது என்னவோ அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை செய்யக்கூடாது, முடிஞ்சு போச்சு, ஓடி வராத, என்ன கிடைக்குதோ அதை தொழு. அப்ப என்னது, அந்த பள்ளியோட தொடர்பு இருந்தா முன்னாடியே போவோம், வீட்டுல சுண்ணத் தொழுதுட்டோம், அதுக்கடுத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவோம், இன்னும் உட்கார்ந்து இன்னும் இதர வணக்க வழிபாடுகள் செஞ்சுட்டு இருப்போம், அதுக்கடுத்து இமாம் வந்துட்டாருன்னா ஃபர்ல கலந்துகிட்டு ஆரம்ப தக்பீர்ல இருந்து கலந்துகிட்டு அழகா தொழுவோம். இந்த ஆசையெல்லாம் வரும். இந்த ஆசை இல்லாதனாலதான் இந்த படபடப்பு, இந்த வேகம், அந்த நேரத்தை பார்த்துட்டு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சொல்லுக்கு மாற்றமாக ஓடி விரைந்து வந்து அப்படி தக்பீர் கட்ட உடனே மேல் மூச்சு கீழ் மூச்சு, ஒரு நிமிஷம் என்ன ஓதுறதுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மேல் மூச்சும் கீழ் மூச்சும், இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரும்பல. அதனால சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சலாத்து ரஜுலி ஃபில் ஜமாஅத்தி துல்அஃபு அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி வ ஃபி சூக்கிஹி 25 தரஜா. நீங்க இப்படி பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுதிக்கிட்டு சொன்னா வீட்டில் தொழுவதை விட, கடைத்தெருவில் தொழுவதை விட பள்ளியில் ஜமாத்தாக தொழுவது இருக்கிறதே உங்களுக்கு இந்த ஹதீஸ் வரக்கூடிய செய்தி 25 நன்மைகள். இன்னொரு அறிவிப்பில் 27 மடங்கு நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 27 மடங்கு அல்ல தனிமையாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவதற்கு உண்டான சிறப்பு வச்சிருக்காங்க. போது பள்ளியோட உண்டான தொடர்புகள் விடுபடுமா, எப்பொழுது அதான் சொல்லப்படும் என்று சொல்லி உடனே அந்த ஜமாத் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு என்ன அசால்ட்டுனா பின்னாடி போய் தொழுவோம், இஷ்டத்துக்கு ஜமாத் வச்சுக்கலாம், அது அனுமதி மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் ஒரு முறையாக ஒரு நிர்ணயிக்கப்பட்டு, ஒரு இமாம் நிர்ணயிக்கப்பட்டு, ஒரு மத்தி நிர்ணயிக்கப்பட்டு, அது ஜமாத்திட்டு ஒரு டைம் நிர்ணயிக்கப்பட்டு செய்யக்கூடிய இருக்கு பாருங்க. இதில் ஓரளவு கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சொல்றான், இந்த சலாத்த காலத்த அலல் மூமினின் கிதாப மூக்குதா, மூமின்களுக்கு இந்த தொழுகை இருக்கிறது நேரம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற, அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மீறி வேற வழி இல்லாம நிர்பந்தமா நமக்கு ரெண்டு மூணுல வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தா அதுவும் அனுமதிதான். இருந்தாலும் முறையாக முற்கூட்டியே வந்து சேர்வதற்கு பாருங்க, அதில் உள்ள ஆசைகள் அந்த பள்ளியோடு உண்டான தொடர்பு நமக்கு இருக்கிறது என்பதை காட்டும் அடையாளமாக மாறு. இல்லைன்னு சொன்னா அது அடையாளமாக மாறாம நம்ம இஷ்டத்துக்கு போவோம், நம்ம இஷ்டத்துக்கு வருவோங்கிற மாதிரி ஆகி பள்ளியோடு உண்டான விருப்பமுகள் குறைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அத சொல்றாங்க தொடர்ல, வதாலிக்கு அன்னஹூத வல்லா ஃபஹஸ்ரல் வுதுவ ثم خرج الى الصلاه لا يخرجه الا الصلاه.
அப்படியே ஒளிச்சு அழகான முறையில் ஒளிச்சிட்டு பள்ளிக்கு தான் வர்றான். வேற எந்த நோக்கத்துக்காக வரல, பள்ளிக்கு வந்துட்டான்னு சொன்னாத்தன் அப்படி வர்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்குகிறான். எவ்வளவு சிறப்பு! இந்த சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சிட்டா பள்ளியில விட்டு விட்டு வீட்டுல உட்காந்து சொல்லுமா, கடைதான் எனக்கு பெருசு, கல்லாதான் பெருசு, கல்லாதான் கடவுள் சொல்லி உட்கார சொல்லுமா? கல்லாதான் கடவுள்ங்கிறதுனால என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம ஊர்ல காலையில 9 மணிக்கு அப்பா அம்மார்கள்லாம் கடைச்சாவி எடுத்துட்டு போய் அந்த கல்லால உட்காந்து அப்படியே பாதுகாத்துட்டு இஷாலாம் முடிஞ்சு ஒரு 10 மணி 9 மணிக்கு நான் சின்ன பிள்ளையா பாத்திருக்கேன், பள்ளியில ஒருவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வரிசையா அடிப்பார், 4 லொஹரு, அப்புறம் ஒரு 4 அசரு, அப்புறம் ஒரு 3 மகரிபு, அப்புறம் ஒரு 4 இஷா அடிச்சு அவர் இடுப்பே பெண்டாகி போயிடும். எல்லாத்தையும் மொத்தம் அடிக்கிறது, எல்லாமே வழி வச்சிருக்கிறான் அம்மா. நீங்க அப்படிலாம் செய்யுங்க, கலா செய்யுங்க. கலா இல்லைன்னு சொன்னோம்னா நேரத்தில் தொழுகணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது, அதை புரியணும். கலா இல்லைங்கிறது ஒண்ணு, அது வேற. ஆனால் நேரத்தில் தொழுகணும் என்பது வலியுறுத்தப்பட்டதே, அதை வலியுறுத்தாமல் அதை விட்டுவிட்டு கலாலாம் செய்யலாம் சொல்லி இன்னொரு இல்லாத வழியை திறந்து விட்டதுனால பெரும்பாலும் பார்த்தோம்னா கல்லாதான் கடவுண்டு உட்கார்ந்தவங்க 4 நேரம் தொழுகையை மொத்தமா அடிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம்னா, இது பள்ளியோட உண்டான ஆசை இருக்குதா? பள்ளியோடு உண்டான அந்த தொடர்பு இருக்குதா? இவருக்கு எப்படி அல்லா அரசு தருவான்? அதனால அல்லாவோட தூதர் சொல்றாங்க, நீ அப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு வந்தன்னு சொன்னா ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் உனக்கு நன்மையை தருகிறான். உன்னுடைய அந்த ஒவ்வொரு அடிக்கும் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு நன்மை ஒரு பக்கம் எழுதப்படுது, இன்னொரு பக்கம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து 3வது சிறப்பு அந்த ஹதீஸ் வருது, ஃபைதா சல்லா லம் தஸல் மலாயிகத்து துஸல்லி அலைஹி மாதாம முசல்லாஹு. அப்படியே அந்த தொழுகக்கூடிய இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தானா ஒரு காமன் நேரம். என்ன சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படி உட்கார்ந்து இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சு போறான், நமக்கு டவுட்டா இருக்கு இவன் இமாமா அல்லது முன்னாடி ஒருத்தர் இமாம் வச்சிருந்தா அவர் இமாமா? ஏன்னா அந்த அளவுக்கு இமாம் சலாம் சொல்லிதான் முடிச்சிருப்பாரு. சலாம் சொல்லி முடிச்சவனே நாம சலாம் சொல்லுவோம், நம்ம ஊர்ல சேர்ந்துகிட்டே அப்படியே திரும்புவான் பாத்திருப்பீங்கல்ல. அப்ப இமாம் இன்னும் முடிக்கல, இமாம் முடிச்ச உடனே ஒன்னொன்னா தொடரணும். இமாம் வந்து சஜிதாக்கு போயிட்டாரா, அதுக்கு பிறகு சஜிதாக்கு போகணும். இமாம் முன்னாடி போக கூடாது, போனா அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா எச்சரிக்க. இமாம் எந்திரிக்கிறாரா, இமாம் சலாம் சொல்லி முடிக்க, ரெண்டு சலாம் சேர்ந்த தொழுக, சலாம் சொல்லி முடிக்கிறாரா அப்புறம் சலாம் சொல்லணும். இங்க அழகான வழிமுறையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் அந்த இமாம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் முடிச்சு எந்திரிச்சாரா வேகமா. ஆனா அத்தை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தொழுகக்கூடிய இடத்தில் அப்படியே அவன் இருக்கும் காலம் எல்லாம் மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹ் இறைவா இவன் மீது நீ அருள் புரி. அல்லாஹும் மர்ஹமுஹு, இவனுக்கு இன்னும் உன்னுடைய அபிவிருத்தியும் அருளையும் கொடு. வலா யஸாலு ஃபீ ஸலாத்தின் மன் தல்லவ ஸலாத், எவ்வளவு நேரம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறானோ அது வரைக்கும் அவனுக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு அறிவிப்புல பார்க்கிறோம், அல்லாஹு மஃபிர் லஹு, இறைவா அவனுடைய பாவத்தை பண்ணி, அல்லாஹும் துப அலைஹி, அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள். மாலம் யூதி ஃபீஹி மாலம் யுஹதி ஃபீஹி, அங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது கெட்டது செய்யாம அதே மாதிரி உது முறியாமல் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவனுக்கு இது போன்ற பிரார்த்தனைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கரணங்களை பார்க்கிறோம். இதனால்தான் நபி தோழர்கள் வந்து வீடுகள் தொலைவா இருந்தாலும் கூட அதை பக்கத்தில் கொண்டு வருவது விரும்பல. அன்சாரி தோழர்களை பற்றி ஒரு செய்தி வருது, அன்சாரி தோழர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, சிலர்களுக்கு வந்து வீடு ரொம்ப தூரமா இருந்துச்சு, அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, லவ் இஷ்டரைத்த ஹிமாரன் தர்கபுஹு ஃபி துல்மாயி வஃபி ரம்லா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றீங்களே, நடந்து வர்றீங்களே, அப்படி வரும்பொழுது இருட்டான நேரம் இருக்கு, அதே மாதிரி சூடான நேரங்களுக்கு அந்த மணல்ல வந்து சுடுமணல்ல வந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி நீங்க வாகனத்துல வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பகால உடனே அந்த நபித்துவர் சொன்னார், மா யஸ்ருனி அன் மன்சிலத்தி இலா ஜன்பில் மஸ்ஜித், அந்த பள்ளி இருக்கிற பள்ளிக்கு பக்கத்துல என்னுடைய வீடு இருக்கிறத நான் விரும்பல. ஏன் விரும்பல? இன்னி உரியது ஐயத்து அலி மம்சாய இரல் மஸ்ஜிதி ஒரு ருஜூஇ இதா ரஜஅத்திலாஹலி, நான் போகும்போது வரும்பொழுது பள்ளி தூரமா இருந்தால் நான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நன்மையை வழங்கி பாவத்தை அளிக்கிறானே, இதை நான் விரும்புறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூர் பக்கத்தில் இருக்கிறாங்க ஃபகால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூர் உடனே சொன்னாங்க, கது ஜமா அல்லாஹு லக தாலிக்கு குல்லஹு, இது எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு ஒன்னா சேர்த்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூர் வந்து என்ன செய்யறாங்க, அங்கீகாரம் தர்றாங்க. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அதுபோல அடுத்து நூறு செய்தி சொல்றாங்க. பள்ளியில குறிப்பா வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவார். இன்னும் ஒரு சில துண்ட போட்டு போயிருது. அதை நான் சில ஏரியாக்களை பாத்துருக்கிறேன். இது எனக்கு உள்ளது, இந்த துண்டு இருக்கனால நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன். இப்படி செய்யவே கூடாது. அல்ல பாதுகாப்பு அல்ல சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ்கரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரவித்துர் அறிவிக்கிறாங்க, மா துவத்தினு ரஜுலுல் மஸ்ஜித் அலி ஸலாத்தி மஸ்ஜிக்ரி, அல்லாஹ்வை நினைவுகூறுவதற்கோ தொழுவதற்காக ஒரு இடத்தை நிர்ணயம் செய்யாம பள்ளிக்குள் அழகா வர்றாரு. அப்படி வந்தால் இல்லா தபஸ்மஷல்லாஹு தஆலா இலைஹி, அவனை பார்ப்பதை அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு ஒப்பு காட்டுறாங்க. கமாயத பஸ்பஷு அஹுலுல் ஹாயிபி பி ஹாயிபிஹிம் இதா கதிம அடைஹிம், யாராவது நம்மளை விட்டுட்டு தொலை தூரத்துக்கு ஊர்களுக்கு போயிட்டு அவர் வர்றாரு சொன்னா எந்த அளவுக்கு ஆசையாக போய் அவர்களை முன்னோக்கி அந்த ஆசையாக அவர்களை வந்து பார்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து எந்த ஒரு இடத்தையும் நிர்ணயம் செய்யாம வந்து கிடைக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை நினைவுகூடக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ்வை தொழக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால பெர்மனண்டா ஒரு இடத்தை ஆக்கிராம பள்ளிகளில் வரக்கூடிய நேரங்களில் எந்த இடங்கள் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அந்த பள்ளியில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான். அடுத்து என்ன சிறப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, குறிப்பாக வலதுபுறம் வலதுபுறத்தை நின்றும் சொன்னா அந்த வலதுபுறம் உடையவர்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் செலவாத் சொல்றாங்க. செலவாத்னா மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹ் நம் மீது அருள் வளர்த்தி பொழிகிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது அபூதாவூது இப்னு மாஜா என்ற ஹதீஸ்கரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து என்ன செய்யணும், முன்கூட்டியே முன்னாடி உள்ள சஃபில் இருப்பது, அதில் குறிப்பாக வலது சஃபை வந்து என்ன செய்யணும், முழுமைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டணும்னு சொன்னா அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சிறப்பு தர்றாங்க. அதே போல உட்கார்ந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படி வரலன்னு சொன்னா அப்படியே திரும்பி பார்க்கறது, இங்க யாரும் பாக்குறது இல்ல, பெரும்பாலும் வந்துருவோம். நம்ம ஊர்ல ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி ஆகி போச்சுன்னா அப்படி திரும்பி நிற்போம், அப்படி பத்திரும் போல அந்த அளவுக்கு பாத்துட்டு முடிச்ச உடனே என்ன மோதி இன்னைக்கு என்ன ஆச்சு, முன்னாடியே போயிடுச்சு போல, நிறைய சாப்பிட்ட, ஒரு நிமிஷம் லேட்டு, இப்படிங்கிற மாதிரி இவருடைய அந்த தோரணையை காட்டுறது. ஒரு நிமிஷம் உனக்கு அவர் கொடுத்துட்டாரா, அந்த ஒரு நிமிஷத்துல உனக்கு வந்து எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நிமிஷத்துக்கும் மலக்குமார்களுக்கு துவா கிடைச்சு போச்சு. இது கிடைக்குதுன்னு சொன்னா அப்படி மோதினு சொல்லி இலவசமா ரொம்ப ஏளனமா கூப்பிட்டு திட்டுவாரா, நீங்க பார்த்தா ஏளனமா திட்டக்கூடிய காட்சியை பாக்குறான். அதையும் அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, யார் அப்படி ஒழுங்கான முறை நல்ல முறையில உதவி செய்து எந்த அளவுக்கு சொன்னா கஷ்டமான நேரத்தில் கூட கடும் குளிதாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நல்ல முறையை ஒளி செய்து வந்து பள்ளியிலே வந்து இருந்து அந்த தொழுகை எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரம் எல்லாம் அவர் நன்மையில் இருக்கிறார், சரியான மார்க்கத்தில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் பார்க்கிறோம். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பள்ளியில் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லி குறிப்பாக அந்த ஜமாத்துக்கு வரக்கூடிய சிறப்புகள்லாம் வந்து கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. ஜமாத்துக்கு யார் வரலையோ அவர்களை வீடுகளை என்ன செய்ய நெருப்பிட்டு கொளுத்தாங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கு. ஆக இவ்வளவு சிறப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொன்னா இல்ல, பெண்களுக்கும் இந்த சிறப்புகள் உண்டு. ஆனா பெண்கள் சிறப்பு இருந்தாலும் இந்த பள்ளிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி இருந்தாலும் அவர்கள் வீடுகளில் தொழுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே சமயத்தில் பள்ளிக்கு வர்றாங்கன்னா தடுக்காதீங்களா, தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜி, பள்ளிக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமையிலா இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் ஒருபோதும் தடுக்காதீர்கள். அவங்க பள்ளியில வந்து என்ன செய்யலாம், தாராளமாக வணக்க வழிபாடுகள் செய்யலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு, ஜும்மாவுடைய கடமையை வந்து நிறைவேற்றலாம். அதே போல ஜும்மா தொழுது விட்டு அவர்கள் செல்லலாம், இது போல பிரசங்கங்கள் குத்துபா உரைகளை கேட்கலாம். அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனா என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஏ விட்டு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ரமதான்ல நடந்த ஃபித்ரா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமீனா உது அப்படிங்கிற ஒரு பொம்பளை ஏ விட்டுருக்கான், எப்படி வந்து பதில் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்பளை வந்து எங்களுக்கு பொம்பளைகளுக்கு என்ன செய்யணும் பள்ளி வேணும், அந்த பொம்பளைக்கு என்ன செய்யணும் சொன்னா ஆம்பளை எப்படி ஜமாத்து நடத்தீங்க அதே மாதிரி நாங்களும் ஜமாத்து நடத்தோம், அவன் ஜமாத்து நடத்தோம், நம்ம எல்லாரும் பின்னாடி தொழுகணுமா, இப்படிங்கிற ஒரு கேலிக்குத்தான கோரிக்கையெல்லாம் வச்சா பாருங்க. இந்த கோரிக்கைகளை இந்த ஆமீனா உதுங்கிறவனை வந்து அமெரிக்காக்காரன் சீண்டு விட்டான். அவன் வந்து உங்களுக்கு தெரியும், குறிப்பா வந்து ரமலானுடைய மாதத்துல இது போட்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில பள்ளிகள் அனுமதி கேட்குமா, அங்க தரல, ஒரு சர்ச்சில் போய் அனுமதி வாங்கி செய்யறான். நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அவனுடைய இந்த வேலைகள் என்னென்ன நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கா எல்லாமே தெரியும். பார்த்தா நல்ல ஸ்கார் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நல்ல தலையை அழகா போட்டு பொத்திக்கிட்டு ஒரு இஸ்லாமிய வேஷம் போட்டுட்டு
துழுவு வைக்கிறா. துழுவு வைக்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைத்தான்லாம் நிக்குது, அரப்பாவாட குட்டப்பாவாட தலையை திறந்துக்கிட்டு கேவலமா இருக்கு. எப்படி சீண்டி விடுறா பாருங்க. பெண்களுக்கு உரிமை இல்லை, என்ன உரிமை? அழகான உரிமை. அது அந்த உரிமையை கூட அல்லாஹ்விடத்தில் கொடுத்து விட்டு அவர்களுடைய இயல்பும் யதார்த்தத்தையும் புரிந்து நம்ம இந்த மாதிரி பள்ளிக்கு வரணும், 27 மடங்கு நன்மை இருக்குது, வரலண்டா கொளுத்தீர்வெல்லாம் இந்த எச்சரிக்கை பெண்களுக்கு விட்டா பெண்களால வர முடியுமா? இழுத்துட்டு வர முடியுமா? புள்ள ஊட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை வந்து சரி பண்ணி பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளியோட சேர்த்து அவங்களோட குழுவத்தை நடத்த முடியுமா? எவ்வளவு பெரிய சிரமம். இதெல்லாம் அவங்களுடைய யதார்த்த இயல்பு கவனத்தில் கொண்டுதான் சொன்னாங்க, வர்றாங்களா தடுக்காதீங்க. ஆனால் அவர்களுக்கு சிறந்தது வீடுகளை துருவது. எவ்வளவு பெரிய மார்க்க சடம் சொன்னாங்க. இந்த இன்னைக்கு பெண்ணினம் பேசக்கூடியவ இவர் மாதிரி ஆளுக தஸ்லிமான சரி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து கேலி பண்றங்கிற பேர்ல, இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கணுங்கிற பேர்ல இஸ்லாத்தை எப்படியாவது என்ன செய்யணும், இன்னைக்கு வந்து உலக மக்கள்கிட்ட வந்து அது வேற மாதிரி கொண்டு போனுங்கிறக்காண்டி பல்வேறு கட்டங்களாக என்ன செய்யணும், ஒண்ணுனா அவிழ்த்து விட்டு இருக்கா. தெரியாம இன்னைக்கு அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களுடைய அந்த வேலைகள் குறிப்பாக எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய கட்டவிழ்த்து விட்டு இருக்கா. அதுல ஒண்ணு பார்த்தா தெரியும் நமக்கு, எது ஒண்ணு நடந்தாலும் சரி, இப்ப ஒரு சின்ன ஒரு குண்டூசி விஷயம் நடந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய அளவுல பாம் பிளாஸ்ட் நடந்தாலும் சரி, உடனே நியூஸ் போடுறது முஸ்லிம் தீவிரவாதிகள் போட்டுருவான். போட்டுட்டு அடுத்து அதுக்கு சம்பந்தமே இருக்காது, அந்த செய்தி பத்தி வராது. அப்படியே வந்தா கூட ஒரு மூலையில ஒரு துருக்கு செய்தி இருக்கு, அது யாருக்குமே கிடைக்க தெரியாது. ஆனா போல்டா பிளாக் லெட்டர்ல நல்லா பெருசா ஒட்டுமொத்தமா எல்லாருடைய பார்வையை பறிக்கக்கூடிய அளவிற்கு இது இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், பல ஆண்டுகள். நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து தொடங்கினது, இன்ன வரைக்கும் அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் பாருங்க, அதை எடுபடாம ஆகிப்போட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பெரிய வேலை. அதற்கு எதிராக நாம வந்து இன்னைக்கு ஒரு வேலை கூட செய்யல. ஒரு வேலை கூட செய்யலன்னா கம்மியா, அது ஒரு சதமானமே இல்லை. அவன் செய்யற மாதிரி 100% செஞ்சா நம்ம ஒரு 1% செஞ்சிருப்பான் அப்படிங்கறது டவுட் தான் அதற்கு எதிராக. ஆனா 100க்கு 100 செஞ்சோம்னா அவன் காணா போய் என்னைக்கு அவன் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிருக்கலாம். ஆனா என்ன செய்யல, நாம் அப்படி சக்தி இல்லை, நம்மகிட்ட அந்த மீடியாக்கள் இல்ல, செய்ய முடியாதனால இன்னைக்கு அவன் செய்யக்கூடியது எல்லாமே இன்னைக்கு எல்லா தோல்வியில தான் முடிய வச்சிருக்கிறான். அது இன்னைக்கு வெற்றியாக கொடுக்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் பிரச்சனை வந்த பின்னாடி புர்கா போட்டவர்கள் எல்லாம் ஆயிஷாவாக சித்தரிச்சு புர்கா போட முடியாத அளவு கொண்டு வந்தான். மாஷால்லா, இன்னைக்கு புர்காக்கள் வந்து இன்னைக்கு ஃபேஷன்ங்கிற பேர்லயாவது போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கங்கிற பேர்ல போடுறாங்களோ என்னவோ, இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் போடக்கூடிய அளவுக்கு பெரும்பாலான ஊர்களை நான் சில ஊர்களை சில மாவட்டங்களை பார்த்திருக்கிறேன். அப்படியே வந்து ஒரு 5 மீட்டர் வந்து போதும்னா 2 மீட்டர் கையில எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போவாங்க. கிண்டலுக்கா சொல்லல, யதார்த்தம். 2 மீட்டர் 3 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து போகக்கூடிய அந்த ஊர்களுக்கு எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அங்கெல்லாம் புர்காக்கள் மாறிவிட்டது என்று சொன்னால் அதுவும் அந்த பிரச்சாரம் ஒளிஞ்சு போச்சு. அது மாதிரி தாடி அந்த பிரச்சாரம் அதுவும் ஒளிஞ்சு போச்சு. அப்ப பாக்குற எப்படி ஏவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்படி எங்களுக்கு வந்து பெண்ணியம் இல்லை இஸ்லாத்துல, இஸ்லாத்துல பெண் உரிமை இல்லை. இது பெண் உரிமை கேட்கிறவங்க வந்து என்ன விஷயத்துல கேட்கிறான்னு சொன்னா, ரெண்டு பேரும் ஒன்னாகணும். எப்படி ஒன்னாக முடியும்? பிளஸ் மைனஸ் அதெல்லாம் உலகத்துல வச்சிருக்கான, பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்துலயும் இருக்குது. இது ஆண் பெண்ணுல மட்டும் இல்ல, உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுல எல்லாத்திலுமே பிளஸ் மைனஸ் உலகத்தில் வச்சுதான் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளஸ் மைனஸ் இல்லாம ஒன்னாக்குன்னு சொன்னா ரெண்டே ஒன்னாக்கு, கரண்ட ஒன்னாக்கி மூஞ்சில தான் விட முடியும். விட்டா என்ன ஆகும், நடக்குமா காரியம்? அப்ப பிளஸ் பிளஸ் தான் இருக்கணும், மைனஸ் மைனஸ் ஆகுது, கரண்ட் ஒழுங்கா வரும். எல்லாமே அப்படித்தான் எல்லாம் வச்சிருக்கிறான். உன்னி வந்து ரெண்டாவது மாறணும்னா எப்படி மாற முடியும்? மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்ப எவ்வளவு கேலி கூத்து பாருங்க. இதை சீண்டி விட்டு இதுல பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இத வந்து ஒரு அமைப்பு வந்து கடுமையா போராடி அவங்க வந்து சில காலேஜில் வந்து என்ன மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அது மாதிரி வந்து இன்னொரு காலேஜில் போட போகும்போது தடுக்கிறாங்க. தடுத்த உடனே சில இலக்கியவாதிகள் கவிஞர்கள் வந்து பெரிய கூத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இது வந்து இஸ்லாத்துக்கு வந்து பெண்ணுரிமையை வந்து பாதிக்கக்கூடிய செயல், மனிதனுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயல். இவ பாட்டுல பேச விட்டணுமா? பேச விட்டுன்னு சொன்னா எவனை பத்தி இந்த கருத்து சொல்றானோ அவனை பத்தி இந்த பொம்பளையோ அல்லது வேற யாரோ வந்து அசிங்கமாக கேவலம் பேச ஏத்துக்கிறவனாங்க. இவனுக்கு ஒரு நீதி, இஸ்லாத்துக்கு ஒரு நீதி பாக்குறான் பாருங்க.
அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு நீதி பார்க்க கூடாது. இஸ்லாத்து தான் உயர்வா மதிக்கணும். இஸ்லாத்திற்கு ஒண்ணு வந்தால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒண்ணு வந்தால், அதற்காவது உயிரே கொடுப்பவன் தான் உண்மையான முஸ்லீம். அதை விட்டுவிட்டு இவ இவ்வளவுலாம் கேவலமாக கொச்சையாக பேசுவாளாம், இமாம் நடத்துவாளாம், அது பாத்தீங்கன்னா பின்னாடி கல் சடைகள் வந்து கேவலமாக நிற்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல தெரியும். இந்த அளவுக்கு அசிங்கமான காட்சி, இதையெல்லாம் அரங்கேற்றமா, இத வந்து தடை செஞ்சா இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இது தேவையில்லாத வேலை செய்யறாங்க, இது வந்து பெண் உரிமையை பாதிக்கக்கூடிய செயல்னு சொல்லிட்டு சில இலக்கியவாதிகள் கவிஞர்கள் எல்லாம் பேசிருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இஸ்லாத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? இஸ்லாம் என்பது சுத்தமாக தெரியாத ஒரு நிலைமையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைக்கு சொல்லிட்டு போட்டாங்க. பெண்களுக்கு உண்டான உரிமைகள், குறிப்பாக பள்ளியோடு உண்டான உரிமைகள் என்பதை மிக தெளிவா சொல்லிட்டு போன பின்னாடியும் கூட இன்றைக்கு உரிமை இல்லை என்று வந்து கூப்பாடு போறாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு அருமையான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் பள்ளிக்கு வரலாம், ஜமாத்துல சேர்ந்து கொள்ளலாம், ஆண்கள் தான் ஜமாத்து நடத்த முடியும், உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கல, அப்படி நடத்தும் பொழுது அது ஜமாத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இப்ப வந்து உபதேசம் நடக்குதா, அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு. பள்ளிகள் இருந்து கொண்டு திக்ருகள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லலாம், துவாக்கள் கேட்கலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. எந்த உரிமை இருக்கிறதோ அதுதான் உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் சொன்னா நடக்காத காரியம். எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் சொன்னா கொச்சியா கேட்டா நீங்க புள்ள பத்துக்கிற மாதிரி ஆம்பளை நாளைக்கு புள்ள பத்து சொன்னா எவன் தர முடியும்? நடக்குமா காரியம்? நடக்குமா? என்ன பேசுறான்? அர்த்தத்தோடு பேசுறோம்லங்க, அர்த்தத்தோடு பேசணும், யதார்த்தமாக பேசணும், புத்தி உள்ளவனாக பேசணும், புத்தி இழந்தவனாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? ஒரு காலமும் அதை பார்த்து மயங்கிடக்கூடாது. அது மாதிரியான கருத்துக்கள் பேசக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகள் தெரிவிக்கணும். இங்க பதிவு பண்றது இருக்குன்னு சொன்னா இது மாதிரியான செய்திகள் எங்கெல்லாம் நடக்கிறது தெரியுதோ, தேவையில்லாத செய்திகளை பரப்புறதுல, தேவையில்லாத விஷயங்களை படிப்பதை விட இது போன்ற கருத்துக்கள் வந்தால் உங்களால் அந்த கருத்துக்கு பதில் கருத்தை பதிவு செய்து அவர்களுக்கு தக்க பதிலடி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல கொடுங்க, அல்லது என்ன மொழிகள் தெரியுதோ அந்த மொழிகளில் வந்து முடிந்தவரை அந்த அதற்கான பதில்களை கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாத்தில் குறிப்பாக இந்த பள்ளி சம்பந்தமாக சொல்லக்கூடிய அத்தனை குறைகளும் வந்து நீங்க, அது போக இந்த பள்ளியோடு உண்டான தொடர்புகளை விட்டு நீங்கக்கூடிய காரியங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னதான், இந்த பள்ளியோடு உண்டான தொடர்புகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருந்தோம். இன்றைக்கு சில இளைஞர்கள் பள்ளிக்கு வர முடியாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பள்ளியுடைய நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய நாட்டில் உள்ள நிர்வாகிகளுடைய அந்த நிர்வாக திறமை என்பதை விட நிர்வாகத்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் பள்ளிகள்ல வந்து போர்டு, நான்கு மதுகுகளை பின்பற்றாதவர்கள் தவிர யாரும் வந்து உள்ள போக கூடாதுன்னு சொன்னா ரெண்டு மதுகு தான் இருக்கு, இந்த ரெண்டு மதுகுக்கு எங்க போற இந்தியாக்குள்ள நாலு மதுகு படி எழுதி போட்டிருக்கான் பாருங்க, அவனுக்கு நாலு மதுகு படி என்னன்னு தெரியாது, நாலு மதுகு படி அடிப்படை என்னன்னு தெரியாது, சும்மா யாரோ சொல்றான்னு சொல்லி எழுதி போட்டா துப்பி போடாம உள்ள வர கூட துப்பி போடாம எத்தனை பேர் மசாலா 90% தொப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறமே, 90% 100க்கு 100 தொப்பு இல்லாம தான் உம்ரா செய்யணும், ஏறாமல கூடாது. தொப்பி போட்டீங்கன்னா தலையை போட்டுனீங்கன்னா தெரியுமா சட்டம் என்ன எழுதி போடுற? தொப்பு இல்லாம தொழக்கூடாதுன்னு சொல்லி என்னைக்கா கேட்டோமா? காசை வீசி அள்ளி வீட்டு ஜமாத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். கேளுங்கள் சவுர்களே, விரல் அசைச்சா வரக்கூடாதா? சிறிலங்கால ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விரல் அசை விரல வெட்டி விட்டான், இந்த விரல் இருக்கிறனால அசைச்ச அப்படின்னு சொல்லி வெட்டிட்டே எதுக்கு வெட்டினாய்? நீ வெட்ட யார தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டாய். நினைச்சுக்கிட்ட நீ இந்த விரல் அசைக்கிறவன் உனக்கு எதிரானவன், உன்னுடைய கொள்கைக்கு எதிரானவன் நினைக்கிற, நெஞ்சில கை வச்ச உடனே 5000 அபராதம் சொல்லி போடுற, ஆமீன் சொல்லி சத்தம் போட்ட உடனே அபராதம் சொல்லி போடுற. ஆனா யாருக்கு எதிரானது? இறை தூதருக்கு எதிரான ஒரு சதி இது. இறை தூதரை எதிர்க்கிற வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற காரியங்களும் கேவலங்களும் நம்முடைய ஊர்ல நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம்? இளையன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, எப்படி உள்ள போறது? அப்ப பள்ளியோடு உண்டான தொடர்புகளை அப்பாற்பட்டு வீடுகளிலே எங்கெங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் தொழக்கூடிய நிலைமைக்கு இளைஞர் சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு சொன்னா அதையும் ஒரு பக்கம் கவனத்தில் கொள்ளுங்க. எந்தெந்த ஊர்க்காரங்க ஜமாத்தோடு தொடர்பு இருக்கிறீங்களோ இங்க மாதிரி ஃப்ரீ அவனை சொல்லுங்க, வரட்டும் தொழுகட்டும் போகட்டும், தொழுகிற பாருங்க அல்லாவத்தான் தொழுகிறான். இங்க வந்து யாரையுமே தொழுகிறது இல்ல, அல்லாவை வணங்கக்கூடிய இடம், அல்லாவை வணங்க வர்றான். 50-40 வயசுக்காரெல்லாம் வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது கடத்தல பேசிட்டு இருக்கும் பொழுது 20-25 வயசு வாலிபன் உள்ள வந்து தொழுகிறான்னு சொன்னா அவனுக்கு நீ இது போல சட்டங்களை போட்டு முடக்கி நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அவன் சத்தியம் என்று தெரிந்த பின்னாடி அவன் இப்படித்தான் தொழ வேண்டும், இதுதான் சுன்னத், இப்படி தொழுதால்தான் தொழுகை தொழுகையா இருக்கு என்று சொல்லி முறையாக தொலை வரவனுக்கு இப்படி நீ சட்டத்தை போட்டு அடக்க அடக்கணும்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான்? பள்ளிக்குள்ள வரமாட்டான். ஆக இவ்வளவு பெரிய தீமை நடந்துகிட்டு இருக்குது, அதை நாம் நிச்சயமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கவனம் செய்து அது போன்ற அந்த குறைகளை நம்முடைய ஊர்களில் உள்ள அந்த பள்ளிகளில் வந்து கண்டிப்பாக நீக்கணும்னு சொன்னா பள்ளிகள் நிரம்பி வழியக்கூடிய
இப்படி வாய்ப்பு இருக்கு. ரமலான் கழிச்சு நினைச்ச மாட்டாங்க, பெரும்பாலும் இளைஞர்கள் காணா போக மாட்டாங்க. நீங்க இளைஞர்கள் காணா போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு காரணம் என்பது புரிந்து, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை முறையாக பேணி அல்லாஹ்வுடைய இறை இல்லம் அல்லாஹ்வை வணங்க மட்டுமே, மௌலிது என்ற பாடல் பாடுவதற்கல்ல, அருகில் கபர்களை வைத்துக் கொண்டு அந்த வணக்க ஸ்தலங்களை வணங்குவதற்கல்ல, இறைவன் மட்டுமே வணங்கக்கூடிய ஆலயம் இதில் வருவதனால் அல்லாஹ்வுடைய அருள்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எனவே அப்படியாப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அரசுடனே தருகிறான் என்பதை புரிந்து, அதுபோன்ற தொடர்புகளை அதிகப்படுத்தி ஆசைப்படுத்தி அல்லாஹ்வுடைய இல்லங்களில் நிறைய வந்து வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்விற்காக வேண்டிய கட்டப்பட்ட பள்ளி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு இடங்களில் குறிப்பாக வந்து இந்த பள்ளிகளையும் சேதப்படுத்துவதனால், பள்ளிகளை பாழ்படுத்துவதன் மூலமாக இன்னும் முஸ்லீம்களுடைய அந்த இரத்தங்களை எல்லாம் சுண்டி இழுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கங்கே நடந்துகிட்டு இருச்சு. பாபரி மசூதி மட்டும் பிரச்சனை இல்லை, இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊர்களில் சில இடங்களில் வந்து அந்த பள்ளிகளை மையமாக வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து உங்களுக்கு சமீபமாக தெரியும், போன சனிக்கிழமை நடந்த பெரிய ஒரு கொடூரம், எந்த அளவுக்கு சொன்னால் கிராண்ட் பாஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் மஸ்ஜித் தீனுல் இஸ்லாம் என்ற அந்த பள்ளி, தீனுல் இஸ்லாம்ங்கிற பேரில் உள்ள அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் கடுமையாக வந்து என்ன சில தாக்குறாங்க. அதனுடைய செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து இணையதளங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை வந்து கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி மீடியாவில் விட்டாச்சு. அந்த இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு இஸ்லாமியர்களே அது குறிப்பாக பெண்களை சீண்டு விடலாம், தசீலமான சிறு அப்படி இப்படின்னு சொல்லி சீண்டி விடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செல்லாமல் இருக்கு. அடுத்து போய் பள்ளியில் கை வச்சு பொது சொத்துக்களை, அவங்களோட சொத்துக்களை வந்து சேதம் பண்ணணும் சொன்னால் அடுத்து அவங்களுக்கு ரத்தம் வந்து என்ன செய்யணும், பீரிட்டு வரும்னு சொல்லி நம்மளை வந்து வேகமேற்றி அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பர்மாவில் அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி, இப்போ அங்குன்று குறிப்பாக முஸ்லிம்கள் உள்ள ஏரியாக்கள் முஸ்லிம்கள் சீண்டு வருது. சிரியால பாத்தீங்கன்னா நம்மளவே சீண்டு விட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மிஸ்ர்ல பாத்தீங்கன்னா 30 ஆண்டு கால மன்னராட்சி அதை வந்து பயங்கரமா ஒரு மாதிரியா கொண்டு வந்து முடிவு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரி ஆட்சியை கொண்டு வருவானா, அதையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கவே முடியல காட்சிகளை. நம்ம ஆளுக அது முஸ்லீம்களே வந்து முஸ்லீம்களே அடித்து இன்றைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய செய்தி. ஆனா நிறைய இறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 1000 இறந்தா 100 தான் சொல்றான், 2000 இறந்தா 200 தான் சொல்றான், அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க கணக்குல. ஆனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இது முஸ்லிம்கள் அடிக்கிற மாதிரி முஸ்லிம்கள் இருந்தால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி 70% புத்தர்கள் நிறைந்துள்ள இந்த இலங்கையில 9% உள்ள அந்த முஸ்லிம்களை கண்டு பயந்து இன்றைக்கு அவர்களுடைய பள்ளிகள் நொறுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு அல்ல வேலை கொடுக்கறான். நீங்க என்ன செய்யாதீங்க, அங்க உள்ள நாய்களோடு கை ஓத்துக்கிட்டு இருக்காதீங்க. நாய் இல்லா, ஏன்னா நாய் தான் இந்த வேலை செய்யும். நாய் கூட கை ஓத்துக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் மனித மிருகங்கள் என்று சொல்லி அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஆனா பெரிய கொடூரம் என்னன்னு சொன்னா, இலங்கையை சார்ந்த பல சகோதரர்கள் பல சகோதரிகள் அவர்களோட குறிப்பா வந்து சிங்களர்களோடு கை ஓத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில பாத்துட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் உணர்வை தட்டா பாரு, அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சொன்னா உனக்கு அங்க விளைவு விளைவு இருக்கிறது, உனக்கு பெரிய விளைவு ஏற்படும், நீ புரிஞ்சுக்க. நீ முஸ்லீமா இல்ல அப்படின்னு சொன்னா, முஸ்லீமாக நீ வாழாமல் இருந்தால் உனக்கு சோதனை வரும் என்று சொல்லி அல்லாஹ் காட்டுறான். அப்படி காட்டியும் கூட இங்கு குறிப்பாக நான் ஏற்கனவே ஒரு தடவை சுட்டி காட்டியிருக்கிறேன், அவர்களோடு கை கோத்து அவங்க என்ன ஆட்டம் பாட்டம், அவன் என்ன டிராமா வைப்பானோ, என்ன கூத்தாடிகளை கொண்டு வருவானோ, அவர்களோடு முழுக்க முழுக்க வந்து இலங்கை சகோதரர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இன்றைக்கு அலையக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா ஃபாயில் பகுதியில் உள்ள அதிகமான சகோதரர்கள் குறிப்பாக இலங்கை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இது போன்ற சூழல் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு கட்டத்தில் முயற்சி பண்ணி இதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை குறிப்பா இன்னைக்கு வந்து எம்பசி எல்லாம் இருக்குது, அதன் மூலமாக வந்து என்ன நடவடிக்கை எடுக்க கொஞ்சமா தூண்டணும்ல, உணர்வு அற்று போய் குவைத்தில் வாழக்கூடிய உங்களை இன்னும் எங்கெல்லாம் வாழ்றீங்களோ அங்கெல்லாம் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி குறைஞ்சபட்ச எதிர்ப்புகளை காட்டணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்பு நம்முடைய சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய பாதிப்பு. அது மாதிரி இலங்கைக்கு மட்டும் சொல்லி இருந்தாலும்
இலங்கையை சார்ந்த நாமும் நம்முடைய யாராவது அமைப்பை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாம யார் வந்து பவர்ல இருக்கிறோமோ அல்லது சக்தி இருக்கிறதோ நாமும் அவர்களோடு இணைந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல எல்லாம் ஒரு தாய் வைத்திருக்கின்ற ஒரே சகோதரர்கள், முஸ்லீம் என்று சொன்னாலே ஒரு உடலை போல இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இது இந்தியா இலங்கை அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம எங்கு நடந்தாலும் அந்த பிரச்சனை என்னுடைய சகோதரருக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கறத உணர்ந்து அவர்களுடைய அந்த பிரச்சனைக்கு நம்மால் என்ன தீர்வுகளை காண முடியுமோ அந்த தீர்வுகளையும் காணணும். இது போக அல்லாஹ்விடத்தில் முறையாக முறையிட்டு துவா செய்தோம் சொன்னா அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களிலாவது அது குறையும். அந்த எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சியை வந்து முறியடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வந்து அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். குறிப்பாக இலங்கை வாழ் சகோதரர்கள் வந்து அவர்கள்ட்ட கைகோர்த்த இருப்பதை விட்டுவிட்டு நம்முடைய மக்களோடு கைகோர்த்து நாம் ஒன்றாக இருந்து நாம் நம்முடைய குறிப்பாக இலங்கை சார்ந்த அந்த ஊர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்ஷா வாழ்ந்தால் வரக்கூடிய காலங்களில் அந்த இலங்கை வாழ் குறிப்பாக முஸ்லிம்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று புரிந்து வாழ்வோம். எல்லாமல்ல அல்லாஹ் அந்த பள்ளியை பொறுத்தவரை எந்த மாதிரியான சூழலோடு நம்மளை தொடர்பு வைத்திருக்க சொன்னாலும் அந்த தொடர்புகளை வைத்திருப்போம். பள்ளிகள் கட்டி முடித்து சில காலங்கள் தான், இப்ப புதுசாக கட்டின பள்ளி, அப்ப எந்த அளவுக்கு சொன்னா அவர்களுடைய பகுதி அவர்களுடைய இருக்கக்கூடிய ஏரியா இது மாதிரியான பகுதிகளில் நாம் வந்து அங்கே கால் எடுத்து வைக்கக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய செய்திகள், இலங்கையில் மட்டும் என்று சொல்லி ஒதுங்கிவிடக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் இது போன்ற அந்த விஷங்கள் இந்த கிருமிகள் பரவிக்கொண்டிருக்கு என்று புரிந்து அல்லாஹ்வுடைய அருள்வளம் நிறைந்த இந்த பள்ளி அல்லாஹ்விற்கே சொந்தம் என்ற அந்த பள்ளி அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கக்கூடிய பள்ளியாக மாறி யாரெல்லாம் பள்ளியுடைய தொடர்பு விட்டு வெளியில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக ரமலானுக்கு பின்னால் காணா போய்விட்டார்களோ, அவர்களும் இந்த பள்ளியோடு உண்டான தொடர்புகளை ஏற்படுத்தி பள்ளியோடு உண்டான உறவுகளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.